கம்பெனி பார்த்தீங்கன்னா லோக்கல் வாட்ச் தான் சார். இதெல்லாம் சைனா பிராண்டு, எல்லாமே சைனா பிராண்டு இருக்குது. இந்தியன் பிராண்டும் இருக்குது, அடிடாஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ரொடக்ஷனும் இருக்குது, சைனாவும் இருக்குது. இதெல்லாம் வந்து சைனா, இந்தியா தான் இதெல்லாம். இது பார்த்தீங்கன்னா இது சைனா, இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் எல்லாம் வந்து இந்தியா தான். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வாட்ச்ன்னு வருது, இதெல்லாம் வந்து இந்தியா தான். கார் வாஷ், பைக் வாஷ், ஃப்ளோர் வாஷ். சந்தையில் பார்த்தீங்கன்னா வந்து வண்டிக்கு தேவையான பேர் பாக்ஸில் வந்து அனைத்துமே வந்து விற்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து லிவருக்கு டூல் பாக்ஸில் வந்து நிறைய வந்து விற்கிறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா துணிகள், பழைய ட்ரெஸ்ஸுகள், புது ட்ரெஸ்ஸுகள், டிவி, மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், இந்த மாதிரி வந்து நிறைய வந்து செகண்ட்ஸில் புதுசில் வந்து நிறைய வந்து விற்பனை வந்து செஞ்சிட்ருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து குறைந்த விலையில் தாங்க வந்து கிடைக்குது. ஆனால் நீங்கள் பார்த்து வாங்கும்போது வந்து ரேட்டுகள் வந்து பார்த்து வாங்குறது வந்து நல்லதுங்க. பொருளும் வந்து நீங்கள் வந்து பார்த்து மேனுவல் மேனுவல் பைக் வாஷ், ஃபோர் வீலர், டூ வீலர். பழைய கத்திகள், பழைய ஃபேனர்கள், புது ஃபேனர்கள் பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து விற்பனை வந்து வந்திருக்குங்க. இந்த லிவர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபா ரேஞ்சில் வந்து சொல்கிறாங்க. அதோடைய சைஸு பொறுத்து வந்து ரேட்டுகள் வந்து மாறுபடுதுங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழையதாக வந்து இருக்குது. அதில் வந்து 30 ரூபா கிட்டத்தில் வந்து கிடைக்குதுங்க. இந்த மாதிரி சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 2000 ரூபா கிட்டத்தில் வந்து சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா செகண்ட்ஸு புதுசும் வந்து நிறைய வந்து இருக்குது. 2000 ரூபாவிலேருந்து நிறைய வந்து சைக்கிள் வந்து கிடைக்குதுங்க. நல்லா தரமான சைக்கிளும் வந்து இருக்குது. இந்த மாதிரி தனித்தனி ஃபேர் பாக்ஸும் வந்து சைக்கிளுக்கு வந்து விற்கிறாங்க. தனியாக வந்து டயர் டியூபும் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து தனித்தனியாக மெட்டீரியல் வாங்கினாக்கா ரேட்டுகள் வந்து கொஞ்சம் கூட வந்து வரும். புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய புக்ஸுகள் வந்து எல்லாமே வந்து கிடைக்கும். ஸ்கூல் புக்குகள் அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் வந்து நிறைய வந்து கிடைக்கும். நோட்ஸ்லாம் வந்து நிறைய வந்து கிடைக்குதுங்க. பழைய புக்குகள் வந்து நிறைய விற்பனைகள் இருக்குது. புது புக்கெலாம் வந்து இருக்குது. இந்த வீட்டுக்கு தேவையான வந்து ட்ரில்லிங் மிஷின்லாம் வந்து கிடைக்குதுங்க. செகண்ட்ஸில் கிடைக்கும், புதுசிலும் கிடைக்கும். அந்த மாதிரி வந்து ஜிம்முக்கு ஐட்டமான வந்து தம்பிள்ஸ்லாம் வந்து கிடைக்குங்க. தம்பிள்ஸ் ஐட்டம் வந்து நிறைய விதமான தம்பிள்ஸ் இருக்குது. 1 கிலோவிலேருந்து 10 கிலோ 5 கிலோ ஒரு தம்பிள்ஸ் வந்து இருக்குங்க. அது பக்கத்தில் இருந்து 2300 ரூபா 6 மாதம் வாரண்டி. இதில் வந்து 2800 ரூபா 3 ஆப்ஷன் வாரண்டியோட வந்து 3600. இதெல்லாம் வந்து கிலோ கணக்கில் வந்து கிடைக்குது, பீஸ் கணக்கில் வந்து கிடைக்குது. கிலோ பார்த்தீங்கன்னா வந்து 80 ரூபா பக்கம் வந்து சொல்கிறாங்க. பீஸ் ரேட்டு வந்து எடுத்திங்கனாக்கா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து கம்மி பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் லாட்டே வரத்தினா கம்மி பண்ணி பேசி வாங்கிக்கலாம். நீங்கள் பேசி வாங்குறதுலாம் அங்கே இருக்குது. வண்டிக்கு தேவையான அந்த மாதிரி வந்து சேக்கப்ஸரு, சைலன்சர், லைட்டுகள், இந்த மாதிரி வந்து பழைய இன்ஜின்கள் வந்து நிறைய வந்து விற்கிறாங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து 4000 பக்கம் வந்து சொல்கிறாங்க. சைலன்சர் எவ்வளோ ஐயா எடுத்து சொல்கிறாங்க. கேட்குறவங்க கொஞ்சம் 4000 பக்கம் வந்து கேட்குறாங்க. இன்ஜின் என்ன ரேட் வருதுன்னா 5000 ரூபா. 5000 ரூபா என்ன வண்டி இன்ஜின் அது? ஆட்டோ, பெட்ரோல் வண்டி. ஆட்டோங்களா? இந்த மோட்டர்னா 1500 ரூபா. 1500 ரூபா. எத்தனை ஹெச்பி அது? ஹாஃப். என்னண்ணா? ஹாஃப் ஹெச்பி. இதுனா இதுனா ரேட்டு 500 ரூபா. ஷேக்அப்சர். ஷேக்அப்சர் 500 ரூபாங்களா? இது எக்ஸல் போகிறதுங்களா? அது எக்ஸல் இல்லை, பெரிய வண்டி. பெரிய வண்டிக்கு போகிறது. இதில் அந்த லைட் என்ன ரேட் வருது? 1500 ரூபாண்ணா. ஃபோக்கஸ் லைட் எல்இடி. பாக்ஸ்ண்ணா, வண்டி பாக்ஸு 250 ரூபாண்ணா. 250. அந்த பெட்ரோல் டேங்க்லாம் 900 ரூபா. 900 ரூபா வருதுங்களா? எல்லாமே ஒரே ரேட்டுங்களா இல்லை ஒவ்வொரு வண்டி? ஒரு வண்டி ஒரு ரேட்டு. அந்த வீலு டயர் என்ன ரேட்டு வருது? பெரிய வண்டி தான். ஆ, பெரிய வண்டி. 1200. 1300. 1200. 1300. இதில் இந்த இன்ஜின்னா? அது 1500 ரூபா. 1500 ரூபா. அந்த அடுப்புண்ணா? 800 ரூபாண்ணா. அடுப்பு 800 ரூபாங்களா? அது யூஸ் ஆகிட்டு இருக்குங்களா? யூஸ் தான். கேமரா பலூன் 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 இந்த தோஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 100 ரூபா ப்ரைஸில் வந்து சொல்கிறாங்க. கத்தி 150 ரூபா 200 ரூபாவில் வந்து கிடைக்குதுங்க. இந்த மாதிரி இரும்பு இரும்பில் இருக்கிற தோஸ்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஹோட்டலில் வந்து அதான் வந்து வச்சுருக்காங்க. ஹீட் ஃபேம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. கடைபாடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 350 ரூபா 400 ரூபாயில் வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து சொல்கிறாங்க. பழைய காயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து சேல்த்து வந்து வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகத்தமாக வந்து வந்து வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து டாலரில் வந்து போட்டு வச்சுக்குவாங்க. இந்த காயின்ஸ்லாம் வந்து ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து விற்கிறாங்க. 1 பீஸா, 2 பீஸா, 5 பீஸா,
இந்த 10 ரூபா 5 ரூபா அந்த மாதிரிலாம் வந்து பழைய காயின்ஸு வந்து நிறைய வந்து வச்சிட்ருக்காங்க. இவங்க வீடியோவில் பக்கமே தெரியும், பெரிய பெரிய காயின்லாம் வந்து நிறைய வந்து வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் நிறைய காயின்ஸு, ஓல்டு காயினும் இருக்குது, நியூ காயினும் வந்து இருக்குங்க. நீங்கள் வாங்கி அதை டாலராக கூட போர்த்து வந்து வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் ட்ரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபா வந்து சொல்கிறாங்க. இந்த பகிட்டி 100 ரூபான்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா வந்து சொல்கிறாங்க. சின்ன சைஸ் இருக்கிறது வந்து 230 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வாங்கிக்கலாங்க. பெரிய பெரிய சைஸில் வந்து 300 ரூபா ரேஞ்சில் வந்து வாங்கிக்கலாம். இந்த சைஸில் வந்து 200 ரூபா பக்கம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. பழைய எல்இடி டிவிகள் இந்த மாதிரி வந்து பழைய ஃபேனுக்கள் வந்து கியூலர் ஃபேர் பாக்ஸை வந்து நிறைய வந்து வச்சிட்ருக்காங்க. இதில் ஃபேர் பாக்ஸில் வந்து அது செட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 500 ரூபா வந்து சொல்கிறாங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து பழைய டிவி வந்து வாங்கிட்டு போகிறாரு. ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து 2500 ரூபா கொடுத்து வந்து தான் வந்து வாங்கிட்டு போயிடுவார். இந்த மாதிரி வீலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செட்டை வந்து 2000 ரூபா வந்து சொல்கிறாங்க. இந்த சின்ன சின்ன வீலு சைக்கிள் வீலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 ரூபா கொடுத்து வந்து சொல்கிறாங்க. டயரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சும்மா ஒரு வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப வந்து யூஸ் பண்ண முடியாது. மொபைல்லாம் ஒர்க் ஆகுதுண்ணா? அது எவ்வளோ அது எல்லாமே யூஸ்ஃபுல் தான் இருக்குங்களா? வெளியில் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 180, டெலிவரி சார்ஜெல்லாம் வந்து 226 அந்த மாதிரிலாம் தருவாங்க. நீங்கள் வந்து கம்மியாக வச்சுருங்க, நாங்கள் 150-130 அந்த மாதிரி கொடுத்துருவோம், அவ்வளோதான். சரி, இது எந்த கம்பெனினா? இதெல்லாம் சைனா தான் சார், எல்லாமே மிக்சிங் வரும். என்ன ரேட் வருது? இதெல்லாம் வந்து 100-120 அந்த மாதிரி ரேட்டில் இருக்கும் சார். அவ்வளோதான். நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 3 பீஸ் எடுத்து 500 ரூபா வாங்குவாங்க. 499 ஒன்று போடுவாங்க 3 பீஸ். சரி சரி, இது என்ன கம்பெனி? இதெல்லாம் லோக்கல் தான் சார், எதுவுமே கம்பெனி கிடையாது சார். இது ஆனால் குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும். என்ன ரேட் வருது? இது 180-200 என்று சொல்லுவோம், 150-160 அந்த மாதிரி கஸ்டமர் தான். இதெல்லாம் 150 சார், இது 150. ஆமாம், இது டிஜிட் வாட்ச். இதெல்லாம் லேடிஸ் வாட்ச் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் லாஸ்ட்டு தரும். பிராஸ்லெட் மாதிரி வரும், நல்லா பாருங்க, பிராஸ்லெட் மாதிரி வரும். சொன்னீங்க 100 ரூபீஸ் லாஸ்ட்டு, 120 வரும். ஆமாம், நீங்க சிங்கிள் பீஸ் வாங்குறதால நம்ம 100 ரூபீஸ் குடுத்துறோம்.